எக்ஸ்பிரஸ் செய்திகளை தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். அரசியல் தலைமை இல்லாமல் எந்த புரட்சியும் இதுவரை உலக சரித்திரத்தில் வெற்றி பெற்றது கிடையாது என்றும், அறிவு சார்ந்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மெரினா புரட்சி என்ற திரைப்படத்தின் அறிமுக விழா சென்னை வடபழனியில் நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு, நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன், இயக்குநரும் நடிகருமான பொன்மன்னன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு 2017 நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் குறித்த தங்கள் நினைவுகளையும் கருத்துக்களையும் எடுத்து வைத்தனர். அப்போது பேசிய நல்லகண்ணு, மெரினா புரட்சி தொடக்கத்தில் மகிழ்ச்சி அளித்ததாகவும் முடிவு ஆத்திரத்தை கொடுத்ததாகவும் கூறினார். ஜாதி வித்தியாசமில்லை, மத வித்தியாசமில்லை, ஆண்பன் உறவில் அந்த 15 நான் டிவியை தொடர்ந்து பார்த்து கொண்டதனால் நான் இன்று வரை இல்லோத்திட்டி சொல்லுவது, ஆண் பெண் உறவில் பழக்க வழக்கங்களில் எந்த சீவிசமும் ஏற்பட்டதில்லை. நான் பார்த்ததில் அது தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, எந்த இடத்திலும் நடக்காத சம்பவம். இந்நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன், உலகில் நடக்கும் எல்லா புரட்சிக்கு பின்னும் ஓர் அரசின் கை இருக்கும் என்று கூறினார். அதோடு மெரினா புரட்சி தொடங்கியதிலிருந்து அது பெரும் புரட்சியாக மாறும் வரை அரசு என்ன செய்து கொண்டிருந்தது என்பது குறித்து நாம் புலனாய்வு செய்ய வேண்டியது அவசியம் எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அதிதீவிர சாதிய மதவாத சக்திகள் தமிழகத்தை குறிவைத்துள்ளதாக கூறினார். பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மண் தற்போது அத்திவரதரை தரிசிக்கும் மண்ணாக மாறியிருப்பதாகவும், விரைவில் அகோரிகளும் நிர்வாண சாமியார்களும் வந்து தரிசிக்கக்கூட அனுமதி வழங்கப்படலாம் எனவும் திருமாவளவன் தெரிவித்தார். அரசியல்வாதிகளே வேண்டாம் என்பது நியாயமானது. ஆனால் அரசியல் தலைமையில்லாத எந்த போராட்டமும், அரசியல் தலைமையில்லாத எந்த புரட்சியும் இதுவரையில் உலக சரித்திரத்தில் வென்றதில்லை. அது உதிரி போராட்டங்களாக மிகப்பெரும் வன்முறையோடு முடிந்ததாகத்தான் சான்றுகள் உண்டு. மெரினா புரட்சி உள்ளபடியே நல்ல தொடக்கம், வேதனையான முடிவு. இதேபோன்று நடிகர் பொன்மன்னன் உள்ளிட்ட பலர் ஜல்லிக்கட்டு போராட்டம் குறித்த தங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். பின்னர் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மையமாக கொண்டு மெரினா புரட்சி என்ற பெயரில் திரைப்படத்தை இயக்கியுள்ள இயக்குனர் ராஜை அனைவரும் பாராட்டினர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க